கிறிஸ்தே சோக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதரர்களே, அன்புக்குரிய சகோதரிகள், மீண்டுமாக நம்முடைய வாழ்நாட்களில் ஒரு நாளை நமக்கு கிருபையை கூட்டிக் கொடுத்த நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நாம் ஏறெடுத்துக்கொண்டு நம் வாரந்தோறும் பார்த்து வந்து கொண்டிருக்கக்கூடிய ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தின் அடுத்த பாடத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். ஸோ இந்த வாரம் நம்ம பார்க்க போறது சாப்டர் நம்பர் 8 பார்ட் நம்பர் 3 கிளாஸ் நம்பர் 30க்குள்ள என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம கடந்து செல்ல போறோம். ஸோ நமக்கு நல்லா தெரியும் ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தினுடைய தீம் போர் என்ன அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு நல்லா தெரியும். அங்க வந்து ஓசியா தீர்க்கதரிசி மெயினா யாருக்கு தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு இருக்காருன்னா 10 கோத்திரத்துக்கு தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அவங்க செய்த அத்தனை அக்கிரமங்களை குறிச்சும் என்ன பண்றாருன்னா, தேவன் சொல்லக்கூடிய அத்தனை காரியத்தையும் என்ன பண்றாருன்னா ஓசியா தீர்க்கதரிசி போய் சொல்றாரு. ஸோ அதை ஒன் பை ஒன் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நேரும் பொருளும் அடிப்படையில நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதோடைய தொடர்ச்சி என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பார்க்கலாம். ஸோ குறிப்பா 8 அதிகாரத்திலுமே கூட என்ன சொல்லிட்டு இருக்காருன்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்க பண்ணிட்டு வந்த மோசமான விஷயங்களை பேசிட்டு இருக்காரு. எப்படி வித்தியாசமா தேவனை விட்டு அவங்க வெளியே போயிருக்கிறாங்க, எவ்வளவு மோசமா அவங்க போனது நிமித்தம் தேவன் கிட்ட ஆக்கினி தீர்ப்ப வாங்கினாங்க அப்படின்ற ஒரு காரியத்தை குறிச்சு என்ன பண்றோம்னா நாம அங்க பாத்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ அதை தொடர்ச்சியை நம்ம அப்படியே என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா வாசிக்கலாம். ஓசியா 8:9 மற்றும் 10. ஓசியா 8:9 முதல், அவர்கள் தனித்து திரிகிற காட்டு கழுதையை போல் அசிரியர் அண்டைக்கு போனார்கள். எப்ராயிமர் நேசரை கூலிக்கு பொருத்தி கொண்டார்கள். அவர்கள் புறஜாதியாரை கூலிக்கு பொருத்தி கொண்டாலும் இப்பொழுது நான் அவர்களை கூட்டுவேன். அதிபதிகளின் ராஜா சுமத்தும் சுமையினால் அவர்கள் கொஞ்ச காலத்துக்குள்ளே அகப்படுவார்கள். சோ இந்த இடத்துல இஸ்ரேல் ஜனங்களை குறிச்சு தேவன் சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, இந்த குறிப்பா 10 கோத்திரத்து இஸ்ரேல் ஜனங்க எப்படி இருக்காங்களாமா, அவர்கள் தனித்து திரிகிற காட்டு கழுதையை போல் அசிரியன் அண்டைக்கு போனார்கள். எப்ராயிமர் நேசரை கூலிக்கு பொறித்து கொண்டார்கள். அவர்கள் புறஜாதியாரை கூலிக்கு பொறித்து கொண்டாலும் இப்பொழுது நான் அவர்களை கூட்டுவேன். அதிபதிகளின் ராஜா சுமத்தும் சுமையினால் அவர்கள் கொஞ்ச காலத்துக்குள்ளே அகப்படுவார்கள் அப்படின்ற ஒரு விஷயத்த ஓசியா தீர்க்கதரிசி மூலம் தேவன் என்ன பண்றாருன்னு அங்க சொல்றாரு. சோ இப்போ நமக்கு என்ன கேள்வி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல தேவன் இஸ்ரேல் ஜனங்களை யார் கூட கம்பேர் பண்ணி சொல்றாருன்னா, தனித்து திரிகிற காட்டு கழுதியை போல் அப்படின்னு சொல்றாரு. சோ அப்படின்னா இந்த இடத்துல யார் கூட மென்ஷன் பண்ணிட்டாருங்க, இஸ்ரேல் ஜனங்களை காட்டு கழுதியை கூட மென்ஷன் பண்றாரு. அதனாலதான் இந்த சப்ஜெக்ட் டைட்டில் கூட என்ன வச்சிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வைல்டு டாங்கி. வைல்டுனா என்ன, காடு. சோ டாங்கின்றது நமக்கு நல்லா தெரியும், கழுத. சோ இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்களை 10 கோத்திரத்தை நீங்க எப்படி இருக்கீங்க, ஒரு வைல்டு டாங்கி மாதிரி இருக்கிறீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு. இப்ப நமக்கு நேச்சுரலா என்ன கேள்வி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன் தேவன் இந்த 10 கோத்திரத்து ஜனங்களை காட்டு கழுதை கூட கம்பேர் பண்ணோம்? சோ அப்படின்னா காட்டு கழுதையினுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன? சோ காட்டு கழுதையினுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன? சோ நமக்கு கழுதையினுடைய ஸ்பெஷாலிட்டி கேட்டாலே தெரியாது, இதுல காட்டு கழுதையுடைய ஸ்பெஷாலிட்டி எங்க கண்டுபிடிக்கிறது? சோ இப்போ கேள்வி உங்களுக்கு, காட்டு கழுதையினுடைய ஸ்பெஷாலிட்டி குறிச்சு பைபிள்ல எங்கன்னா இருக்கா? பைபிள்ல தேவனே வேற எங்கன்னா இடத்துல காட்டு கழுதையை குறிச்சு சொல்லியிருக்காரா? இப்போ அந்த சொன்ன விஷயத்த நாம கண்டுபிடிச்சிட்டோம்னா, ஏன் தேவன் இஸ்ரேல் ஜனங்களை காட்டுக்கழுது கூட ஒப்பிட்டு பேசிட்டு இருக்காருன்ற ஒரு விஷயத்த ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடலாம். சோ காட்டுக்கழுதியை குறிச்சு எங்க சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, யோபு 39:5-8 வரைக்கும் யோபு புஸ்தகத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த காட்டு கழுது இருக்கு இல்லையா, இந்த காட்டு கழுதையினுடைய குணாதிசயங்களை குறிச்சு கிளியரா ஒன் பை ஒன்னா சொல்லியிருக்காரு. இந்த காட்டுக்கழுது என்ன பண்ணுவாமா, வசனம் வாசம் யோபு 39:5-8. காட்டு கழுதையை தன்னிச்சையாய் திரிய விட்டவர் யார்? அந்த காட்டு கழுதையின் கட்டுகளை அவிழ்த்தவர் யார்? அப்படின்னா காட்டு கழுதை எப்பவுமே எப்படிதான் இருக்க விரும்பும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தன்னிச்சையால என்ன பண்ணுமாமா, இருக்க விரும்புமாமா. அது மட்டும் இல்லாம இப்ப நான் மற்ற கழுதைகளை மாதிரி ஒரு ஒரு கட்டை போட்டு ஒரு ஒரு யோக்கு வச்சு யார கட்டுப்படுத்த முடியாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த காட்டு கழுதைகளை கட்டுப்படுத்தவே முடியாதமா. அது மட்டும் இல்லாம அதற்கு வீடு எங்கதான் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதற்கு நான் வனாந்தரத்தை வீடாகவும் ஓர் நிலத்தை வாசஸ்தலமாகவும் கொடுத்தேன். இந்த காட்டு கழுதை வந்து எங்கதான் இருக்கும்னு பாத்தீங்கன்னா, வனாந்தரத்துல இருக்கும். அது மட்டும் இல்லாம அது பட்டணத்தின் இரைச்சலை அலட்சியம் பண்ணி ஓட்டுகிறவனுடைய கூக்குரலை என்ன பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மதிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டு. அப்படின்னா
டேம் பண்ண முடியாது. டேம் டேம் அப்படின்னு என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா, மிருகங்களை மனுஷனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வர வைக்கிறது பேர் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா டேம் பண்றது அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த ஒரு காட்டுக்கழுது என்ன பண்ண முடியாதுன்னு பாத்தீங்கன்னா, யாருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளவே என்ன பண்ண முடியாதுங்க, கொண்டு வர முடியாது. சோ ஓட்டுகிறவனுடைய கூக்குரல், இப்ப மற்ற கழுதைகளை ஈஸியா என்ன பண்ணிடலாம், இப்போ காட்டுக்கழுத பதிலா வீட்டு கழுத எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். சோ இந்த வீட்டு கழுது என்ன பண்ணிடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈஸியா அடைக்கிடுவாங்க. அதை வந்து அநேக விஷயத்துக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பயன்படுத்துவாங்க. உதாரணத்துக்கு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய காலப்பகுதியில கூட அவர் கழுத மேலையும் என்ன பண்ணிருக்காருங்க, பவனி வந்திருக்கிறாரு. சோ அநேக டைம்ல கழுதையை வந்து டிரான்ஸ்போர்டேஷனுக்கும் என்ன பண்ணிருக்காங்கன்னா பயன்படுத்திருக்காங்க. சோ அதன் மாதிரி அந்த கழுதைகள் மாதிரி இந்த காட்டு கழுது என்ன பண்ண முடியாது அப்படின்னு பாத்தீங்கன்னா பயன்படுத்தவே முடியாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓட்டுகிறவனுடைய கூக்குரல் இது என்ன பண்றது இல்லையாமா, மதிக்கிறதே இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த யோபு புஸ்தகத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா இந்த ஒரு காட்டு கழுதையினுடைய மிக முக்கியமான முதல் குணாதிசயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது கட்டுப்பாட விரும்பாது. புரிஞ்சுதா, இது கட்டுப்பாட விரும்பாது. இதுக்கு கட்டளை கொடுக்கறதும் என்ன பண்ணாதுங்க, அது விரும்பாது. சோ அதனால அப்படி கொடுத்தாலுமே அது என்ன பண்ணாதுங்க, அது செய்யாது. சோ இதுதான் இதனுடைய ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. இது நல்ல குவாலிட்டியா, ஒரு மிருகத்துக்கு ஒரு நல்ல குவாலிட்டி கிடையாது. ஓகே, அடுத்து ரெண்டாவது, இந்த ஒரு மிருகம் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்க போக விரும்பமோ அந்த இடத்துக்குலாம் என்ன பண்ணுங்க, போக விரும்பும். அந்த இடத்துக்குலாம் போக கூடாதுன்னு வந்து இந்த மிருகத்தை என்ன பண்ண முடியாது அப்படின்னு பாத்தீங்கன்னா கட்டுப்படுத்த முடியாது. அது மட்டும் இல்லாம இது ஜனங்க அதிகமா இருக்கக்கூடிய ஒரு இடத்த என்ன பண்ணதாமா, இது யோபு புஸ்தகத்துல பார்த்த மாதிரி விரும்பாம இது எங்க அடிக்கடி போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வனாந்தரத்துக்கு போகும் அப்படின்னு பார்ப்போம். அது மட்டும் இல்லாம ஏன் வனாந்தரத்துக்கு போகுதுன்ற ஒரு விஷயத்த பார்க்கும்பொழுது மூணாவது பாயிண்ட்ல என்ன தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது ஒரு நல்ல இடத்தை விட்டு ஒரு மோசமான இடத்துக்கு தான் என்ன பண்ண விரும்புதுங்க, போக விரும்புது. சோ இதே மாதிரி இந்த இடத்துல இஸ்ரேல் ஜனங்க கூட கம்பேர் பண்ணி பேசுறது மூலம் என்ன ஒரு விஷயம் கிளியரா தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவன் கொடுத்த அந்த ஒரு அழகான மேய்ச்சலை இஸ்ரேல் ஜனங்க விட்டுட்டு அவருடைய அட்வைஸை கேட்கறத விட்டுட்டு யார்கிட்ட ஓடி போறாங்கன்னு பாத்தீங்கன்னா, வனாந்திரமா இருக்கக்கூடிய அசீரியா ராஜா கிட்ட பிரச்சனைன்னு வரும்போது உதவிக்கு ஓடி போறாங்க. சோ ஒரு காத்து கழுத மாதிரி இஸ்ரேல் ஜனங்க தேவன் அவர் சொல்றது என்ன பண்றது இல்லைன்னு பாத்தீங்கன்னா கேட்கறது இல்லை. அப்படி அவர் சொல்றதை அவங்க விரும்புறதுமே கிடையாது. அவருடைய அட்வைஸ் கேட்காம அவங்களுடைய சொந்த ஆலோசனையிலும் சொந்த வல்லமையிலும் தேவனுடைய வல்லமையை காட்டிலும் அவங்களுடைய சொந்த வல்லமையை சார்ந்து இருக்கிறதுல ஒரு காட்டு கழுத மாதிரி இஸ்ரேல் ஜனங்க இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த தேவன் என்ன பண்றாருன்னா இந்த இடத்துல சொல்றாரு. சோ நமக்கு பழைய ஏற்பாடு புஸ்தகத்தை படிச்சு நமக்கு நல்லா தெரியும், இது அத்தனை குவாலிட்டியுமே கொஞ்சம் கூட மிஸ் பண்ணாம யார்கிட்ட இருந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்க கிட்ட இருந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம பார்த்தோம். ஓகேங்களா. சோ அடுத்து என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 11 வசனத்துல அப்படியே பண்ணி 11 அவர்கள் புறஜாதியாரை கூலிக்கு பொருத்தி கொண்டாலும் இப்பொழுது நான் அவர்களை கூட்டுவேன், அதிபதிகளின் ராஜா சுமத்தும் சுமையினால் அவர்கள் கொஞ்ச காலத்துக்குள்ளே அகப்படுவார்கள். சோ இந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர்கள் புறஜாதியாரை கூலிக்கு பொருத்தி கொண்டாலும் அப்படின்னு இருக்கு. அப்படின்னா இந்த இடத்துல 10 கோத்திரத்து ஜனங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, அவர்களுடைய நேசர்கள் அப்படின்னு சொல்லும் போது புறஜாதி ராஜ்யங்களை ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக இவங்க காசு கொடுத்து என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுட்டு இருந்திருக்காங்க. சோ அசீரிய ராஜா கிட்ட இவங்க உதவி கேட்டதே வந்து ஒரு என்ன சொல்றதுங்க, ஒரு மோசமான நிலைமை. இதுல எப்படி சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா நார்மலாவே வேசித்தனம் பண்றவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, காசை வாங்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா வேசித்தனம் பண்ணுவாங்க. பட் இந்த இடத்துல இஸ்ரேல் ஜனங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, அதை விட ஒரு படி மேல போய் காசை கொடுத்து வேசித்தனம் பண்ணிருக்காங்க. அதுதான் அசீரிய ராஜா கிட்ட போய் இவங்க கப்பம் கட்டி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வேசித்தனம் பண்ணிருக்காங்க. அதான் சொல்றாரு, அவர்கள் புறஜாதிகளை கூலிக்கு பொறுத்து கொண்டாலும் இப்பொழுது நான் அவர்களை கூட்டுவேன், அதிபதிகளின் ராஜா சுமத்தும் சுமையினால் அவர்கள் கொஞ்ச காலத்துக்குள்ளே அகப்படுவார்கள் அப்படின்னு வசனம். சோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர்களை கொஞ்ச காலத்துக்குள்ளே கூட்டுவேன். இது எதனுடைய ரெஃபரன்ஸ் வருது, இஸ்ரேல் ஜனங்களை கூட்டி சேர்க்கிற பத்தின ரெஃபரன்ஸ். அப்படின்னா என்ன சொல்றாருன்னா, அவர்கள் கூட்டி சேர்க்கப்படுவாங்க, பட் அதுக்கு முன்னாடி அவங்க ஒரு மோசமான நிலைமைக்கு என்ன பண்ண போறாங்க, போக போறாங்க. இவங்க போய் ஆக்சுவலா அங்க போய் என்ன பண்றாங்கன்னா கூலி கொடுக்குறாங்க, இவங்க வேசித்தனம் பண்றதுக்கு இவங்களே கூலி கொடுக்குறாங்க. ஆனா அந்த அதிபதிகளின் ராஜா இருக்காருல்ல, யாரு, அசிரிய ராஜா. அசிரிய ராஜா என்ன பண்ணுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கூலி எல்லாம் வாங்கிட்டு என்ன பண்ண மாட்டாருன்னா, ஹெல்ப் பண்ணாம இவங்க எதிர்பார்க்கிற உதவி செய்யாம அசிரிய ராஜா மேட்டுமைக்கு போய் என்ன பண்ணுவார்னா,
இன்னும் பயங்கரமா ஒரு அடிமைத்தனத்திற்குள்ள யார் உட்படுத்துவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களை உட்படுத்துவார் என்று தேவன் சொல்றார். சோ அதே மாதிரி எங்க நினைச்சு பாத்தீங்கன்னா இவங்க போய் போனாங்க, இவங்க வேசித்தனம் பண்ணாங்க, அந்த டைம்ல அந்த ராஜா ஹெல்ப் பண்ணாம இவங்க போய் அங்க ஃபெலோஷிப் வச்சுக்கும் போது தேவனை விட்டு அங்க போய் புறஜாதி ராஜ்யங்கள் கூட ஐக்கியம் வச்சுக்கும் போது அவங்க பிரச்சனை அதிகமாயி அவங்களுடைய நிலைமை கேவலமா மோசமா போச்சே தவிர்த்து அவங்க எதிர்பார்த்த நிலைமைக்கு என்ன ஆகலைங்க போல. சோ அதனாலதான் இப்ப ஏற்பட்ட ஒரு மோசமா இருக்கக்கூடிய இஸ்ரேல் ஜனங்களை இஸ்ரேல் ஜனங்கிட்ட போய் ஓசியா தீர்க்கதரிசிய ட்ரம்பட் ஊதி சொல்றான் கரெக்டுங்களா. நம்ம பார்த்தோம் ஓசியா, ஓசியா 8:1, ஓசியா 8:1 நம்ம பார்த்தோம் ஓசியா தீர்க்கதரிசிய போய் எப்படி சொல்ல சொல்றாருங்க, எக்காலம் ஊதி சொல்ல சொல்றாரு. அப்படின்னா நம்ம ஓசியா 8 பார்த்து வந்து கொண்ட அத்தனை விஷயத்தையுமே ஓசியா தீர்க்கதரிசி என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நேரடியா சொல்லியிருக்காரு. பட் நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு ஊர்ல போய் எக்காலம் ஊதி அந்த ஒரு விஷயத்த சொன்னா எல்லாருடைய அட்டென்ஷனும் யார் மேல வரும், அந்த எக்காலம் ஊதுறவர் மேல வரும். சோ ஓசியா தீர்க்கதரிசி எக்காலம் ஊதி சொல்லும் பொழுது அந்த டைம்ல இருந்த ஆசாரியர்களும் இதை கேட்டிருப்பாங்க, அந்த டைம்ல இருந்த ராஜாக்களும் என்ன பண்ணிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா கேட்டிருப்பாங்க. சோ இந்த இடத்துல ஓசியா தீர்க்கதரிசி ஒரு பவர்ஃபுல் ஒரு மெசேஜ் என்ன பண்றாருன்னு கொடுக்குறாரு. ஆனா ஒரு ஃபியர்லெஸ் ப்ராஃபட்டா என்ன பண்ணிருக்காருன்னு இருந்திருக்காரு. நல்லா யோசிச்சு பாருங்க, ஃபியர்லெஸ் ப்ராஃபட்னா இப்ப ஒரு கிறிஸ்தவ ஒரு சர்ச்சுக்கு முன்னாடி போய் ஒரு பெரிய எக்காலத்தை ஊதி, எக்ஸாம்பிள் புரிஞ்சுக்கிறதுக்கு சொல்றேன், பெரிய எக்காலத்தை ஊதி லிட்டரலாவே எக்காலத்தை ஊதி நம்ம டைரக்டா அவங்களை கண்டம் பண்ணி பேசுவோமா அப்படின்னு கேட்டோம்னா உண்மையாவே நம்ம பேசுவோம். பட் அப்படி பேசுறதுக்கு என்ன வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு தைரியம் வேணும், ஒரு மனதைரியம் வேணும். இது சாதாரண ஜீல் இருந்தாலும் என்ன பண்ண முடியாதுங்க, இதை செய்ய முடியாது. சோ உயிரை யார் பெருசா நினைக்காம இருக்காங்களோ தேவனுக்காக அப்படி வாழ்றாங்களோ அவர்களால தான் இதை என்ன பண்ண முடியும், செய்ய முடியும். அதை ஓசியா தீர்க்கதரிசி பர்ஃபெக்டா என்ன பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா செய்யறாரு. சோ செஞ்சு யோசிச்சு பாருங்க, டைரக்டா போய் எக்கா மூதி ராஜாக்கள் முன்னாடியும் ஆசாரியர்கள் முன்னாடியும் ஜனங்க முன்னாடியும் நீங்க காட்டு கழுத மாதிரி என்ன பண்றீங்க, இப்படி செஞ்சுட்டு இருக்கீங்க, காட்டு கழுத மாதிரி நீங்க வேசித்தனப்பட்டிருக்கீங்க மத்த ராஜ்யங்கள் கூட அப்படின்ற ஒரு விஷயத்த நான் சொல்லும் பொழுது எப்பேற்பட்ட கோபம் வந்திருக்கும். பட் அதெல்லாம் பொருட்படுத்தாம தேவனுடைய செய்தியை பர்ஃபெக்டா ஓசியா தீர்க்கதரிசி கொண்டு போய் சேர்த்திருக்காரு. சோ நமக்கு நல்லா பார்த்தோம் ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் ஆரம்பிக்கும் பொழுது இவர் எந்தெந்த ராஜாவுடைய காலப்பகுதியில எல்லாம் தீர்க்க தரிசனம் உரைச்சிருக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம தெளிவா பார்த்தோம் இல்லைங்களா. சோ அப்படி பார்க்கும் பொழுது ஓசியா தீர்க்கதரிசி ஆகாஸ் ராஜாவுடைய காலப்பகுதியிலும் என்ன பண்ணிருக்காரு, தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்காரு. இந்த ஆகாஸ் ராஜா என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா காட்டுக்கழுத வேலையை பர்ஃபெக்டா பண்ணிருக்காரு. ஒரு தான் ஒரு காட்டுக்கழுதுன்றத ஆகாஸ் ராஜா பர்ஃபெக்டா நிரூபிச்சிருக்கிறாரு. சோ பர்ஃபெக்டா போய் புறஜாதி ராஜ்யங்கள் கூட என்ன பண்ணிருக்காருன்னா ஐக்கியம் வச்சிருக்காரு. ஐக்கியம் வச்சதுடைய விளைவு ஒரு மோசமான ஒரு பாவத்தை என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா ஆகாஸ் ராஜா செஞ்சார். என்ன பாவம் ஞாபகம் இருக்குங்களா, எசேக்கியல் புக்ல கூட 7 படிக்கும் போது இந்த ஒரு நேரில் எடுத்து நாம படிப்போம். ஞாபகம் இருக்கா, எசேக்கியல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தை கூட நாம் எடுத்து 7 படிக்கும் போது இந்த ஒரு நேரில் என்ன பண்ணிருப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எடுத்து படிச்சிருப்போம். பட் நம்ம படிக்கலாம் இந்த ராஜா என்ன பண்றாமா, 2 Kings 16:13 ரெண்டு ராஜாக்கள் 16:10 அப்பொழுது ராஜாவாகிய ஆகாஸ் தமஸ்குவில் உள்ள அசிரியாவின் ராஜாவாகிய திகிலாத் பிளேசருக்கு எதிர்கொண்டு போய் தமஸ்குவில் உள்ள பலிப்பிடத்தை கண்டான். ராஜாவாகிய ஆகாஸ் அந்த பலிப்பிடத்தின் சாயலையும் அதனுடைய சகல வேலைப்பாடாகிய அதன் மாதிரியையும் ஆசாரியனாகிய உரியாவுக்கு அனுப்பினான். ராஜாவாகிய ஆகாஸ் தமஸ்குவில் இருந்து வருகிறதற்குள் ஆசாரியனாகிய உரியா அப்படி கொத்த பலிப்பிடத்தை கட்டி ராஜாவாகிய ஆகாஸ் தமஸ்குவிலிருந்து அனுப்பின கட்டளையின் படியெல்லாம் செய்தான். ராஜா தமஸ்குவிலிருந்து வந்தபோது அவன் அந்த பலிப்பிடத்தை பார்த்து அந்த பலிப்பிட தண்டையில் சேர்ந்து அதன் மேல் பலியிட்டு தன் சர்வாங்க தகன பலியையும் தன் போஜன பலியையும் தகனித்து தன் பான பலியை வார்த்து தன் சமாதான பலிகளின் ரத்தத்தை அந்த பலிப்பிடத்தின் மேல் தெளித்தான். சோ ஆகாஸ் ராஜா என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்க போயிருக்காருங்க, டமஸ்கஸ் போயிருக்காரு. டமஸ்கஸ் எதனுடைய கேபிட்டல், டமஸ்கஸ் உள்ள அசிரியாவின் ராஜாவாகிய திக்லத் பிளேசர் கிட்ட போறாரு. சோ அசிரியன் கேபிட்டல் கிட்ட எங்க யார் போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இவரு போறாரு, யாரு, ஆகாஸ் ராஜா போறாரு அசிரியா ராஜா கிட்ட. அங்க போகும்போது என்ன பண்றாருமா, அங்க இருக்கிற ஒரு பலிப்பீடத்தை பாக்குறாரு. அங்க என்ன பலிப்பீடம் இருக்கும், கேவலமான விக்கிரகங்களுக்கு படைக்கக்கூடிய பலிப்பீடங்கள் அங்க கட்டப்பட்டிருக்கும். பட் அங்க கட்டப்படும் பொழுது அதை பார்த்த உடனே அதனுடைய ஸ்டைலு அதனுடைய கலை வேலைப்பாடுகள்லாம் யாருக்கு பிடிச்சு போச்சாமா, இவருக்கு பிடிச்சு போச்சு. யாருடைய மெத்தட் பிடிச்சு போச்சு, புறஜாதியாருடைய ஸ்டைலு அவங்களுடைய பலிப்பீடம் வந்து பிடிச்சிட்டு இது நல்ல வேலைப்பாடா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆசாரியர் அழைச்சி, குரியான்ற ஆசாரியர் அழைச்சி
இதே மாதிரி ஒரு ஸ்டைல்ல நம்ம ஊர்ல என்ன பண்ணுவீங்க, பலிப்பிடத்தை கட்டுன்னு என்ன பண்றாருன்னா கட்டளையிடுறாரு. கட்டளையிட்ட மாதிரி அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பலிப்பிடத்தை கட்டுறாரு. ஊருக்கு வந்த உடனே அவர் வரத்துக்குள்ள என்ன பண்றாருங்க, இவரு ரெடி பண்ணி வச்சுட்டார். அப்ப ஊருக்கு வரும்போது அந்த ப்ளூ பிரிண்ட் பிரகாரம் என்ன இருக்கு, இந்த ஊர்ல என்ன இருக்கு, இஸ்ரேல் ஜனத்துல இஸ்ரேல் தேசத்துல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பலிப்பிடம் ரெடி. சோ பலிப்பிடம் ரெடியான உடனே அந்த பலிப்பிடத்துல வந்து இவர் வந்து போஜன பலி சர்வாங்க தகன பலி எல்லாத்தையும் என்ன பண்றாருங்க, அந்த பலிப்பிடத்துல போய் செலுத்துறாரு. அப்படி செலுத்தினா கூட பரவாயில்ல, அடுத்து உச்சகட்டமா என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா படிங்க, 14-15 பதினான்காம் வசனம் முதல், கர்த்தரின் சன்னிதியில் இருந்த வெண்கல பலிப்பிடத்தை அவன் தன் பலிப்பிடத்திற்கும் கர்த்தரின் ஆலயத்திற்கும் ஆலயத்தின் முகப்பிலிருந்து எடுத்து அதை தன் பலிப்பிடத்திற்கு வடப்புறமாய் வைத்தான். புரிஞ்சுங்களா, எதனுடைய இடத்த மாத்தி வச்சுட்டு இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கர்த்தருடைய ஆலயத்துல சாலமோன் தேவாலயத்துல ஆல்ரெடி இருந்த அந்த ஒரு பலிப்பீடத்தினுடைய பொசிஷனை மாத்திட்டு எதை கொண்டு போய் மெயின் பலிப்பீடமா வச்சுட்டாருன்னு பாத்தீங்கன்னா, இவரு புறஜாதி தேசத்துல இருந்து அசிரியா ராஜ்யத்திலிருந்து கொண்டு வந்த அந்த ஒரு கேவலமான ஒரு பலிப்பீடத்தை என்ன பண்றாருன்னா அந்த இடத்துல வச்சுட்டு கர்த்தருடைய பலிப்பீடத்தை என்ன பண்றாருன்னா ஒதுக்கி வச்சிடறாரு. சோ ஒதுக்கி வச்சுட்டு என்ன பண்றாருமா, அடுத்து படிங்க, ராஜாவாகிய ஆகாஸ் ஆசாரியனாகிய உரியாவை நோக்கி, இந்த பெரிய பலிப்பிடத்தின் மேல் நீ காலை சர்வாங்க தகன பலியையும் மாலை போஜன பலியையும் ராஜாவின் சர்வாங்க தகன பலியையும் அவருடைய போஜன பலியையும் தேசத்தினுடைய சகல ஜனத்தின் சர்வாங்க தகன பலியையும் அவர்கள் போஜன பலியையும் அவர்கள் பான பலிகளையும் செலுத்தி அதன் மேல் சர்வாங்க தகனங்களின் சகல இரத்தத்தையும் பலிகளின் சகல இரத்தத்தையும் தெளிப்பாயாக. அந்த வெல்கல பலிப்பீடமோ நான் சன்னதம் கேட்கிறதற்கு உதவும் என்றான். சோ என்ன சொல்றாருன்னா, புறஜாதி தேசத்திலிருந்து கொண்டு வந்த அந்த பலிப்பீடத்துல ராஜாவினுடைய எல்லா பலிப்பீடத்திலையும் செலுத்து. சோ காலை பலியும் அதுல செலுத்து, மாலை பலியும் அதுல செலுத்து, சகல ஜனங்களுடைய சர்வாங்க தகன பலி அவங்களுடைய போஜன பலி எல்லா பலிகளையும் கொண்டு போய் எங்க செலுத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா, புறஜாதி தேசத்திலிருந்து கொண்டு வந்த அந்த பெரிய பலிப்பீடத்துல என்ன பண்ணுங்க செலுத்து. இந்த வெண்கல பலிப்பிடம் இருக்குல்ல, இது தேவனுடைய பலிப்பிடம், அத நான் சன்னதம் கேட்கறதுக்கு மட்டும் நான் என்ன பண்ணிக்கிறேன், சன்னதம் கேட்கறது மட்டும்னா, பட் ஐ வில் யூஸ் த பிரான்ஸ் ஆல்டர் ஃபார் சீக்கிங் கைடன்ஸ். என்னவாமா, கைடன்ஸுக்கு மட்டும் எதை வச்சுக்கிறாராமா ஆகாசராஜா, தேவனுடைய பலிப்பிடத்தை வச்சுக்கிறாராமா, பலி செலுத்துறதுல எங்க வச்சுக்கிறாராமா, எல்லாத்தையும் கொண்டு போய் எங்க செலுத்துமாமா, அதை செலுத்துமா, எப்பேற்பட்ட ஒரு புத்தி செலுத்துமா ராஜா. சோ சில முக்கியமான விஷயத்துக்கு மட்டும் சுயநலத்துக்கு மட்டும் யாரை பயன்படுத்துறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவனை பயன்படுத்துறாரு. பலி செலுத்துறதுக்கெல்லாம் தேவனுடைய பலிப்பிடத்தை விட்டுட்டு அந்த கேவலமான அசுத்தமான அந்நிய பலிப்பிடத்தை என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல பயன்படுத்துறாரு. சோ எப்பேற்பட்ட ஒரு மோசமான மைண்டுக்குள்ள யார் போயிருக்கிறாங்க பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்க போயிருக்கிறாங்க. ராஜாவே இப்படி இருக்கும்பொழுது ஜனங்க எப்படி இருந்திருப்பாங்கன்றத நம்மள என்ன பண்ணிக்கலாம், கற்பனை பண்ணிக்கலாம். அப்படி எல்லாம் செஞ்சாலுமே, இப்படி எல்லாம் மைண்ட் போனாலுமே சமாதானம் வந்துச்சா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆகாஷ் ராஜாக்கும் அடுத்து வந்த ராஜாக்கும் இல்ல. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராஜா சும்மா அவர்கள் அசிரியன் ராஜா என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அடுத்து இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, கப்பம் கட்டின அசிரிய ராஜாக்கு எல்லாத்தையும் எடுத்து கொடுத்தா அவன் என்ன பண்ணி பண்ணலாம் பாத்துப்பான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இல்ல ராஜா என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க கொடுக்க கொடுக்க மேலும் 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 என்ன பண்ண ஆரம்பிக்கிறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவன் ஒடுக்க ஆரம்பிக்கிறான். சோ இவங்க போய் ஃபெலோஷிப் வைக்கிறாங்க, யார் கூட, அசிரிய ராஜா கூட ஃபெலோஷிப் வைக்கிறாங்க. ஆனா அசிரிய ராஜா என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, அவர்களை வந்து அவர்கள் ராஜா சுமத்தும் சுமையினால் அவர்கள் கொஞ்ச காலத்துக்குள்ளே அகப்படுவார்கள் இருக்கு இல்லையா, அந்த வார்த்தையினுடைய இங்கிலீஷ் வேர்ட்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, தே வில் பிகின் டு வேஸ்ட் அவே அண்டர் த அப்ரஷன் ஆஃப் த மைட்டி கிங். மைட்டி கிங்னா பலமான ராஜா. இந்த இடத்துல அந்த ராஜா யாரு, அசிரிய ராஜா. சோ அந்த அசிரிய ராஜாவுடைய அண்டர்ல அப்ரஷன், அந்த ஒடுக்குதல்ல இவங்க காணாம போயிருவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த தேவன் சொல்றாரு. அப்படின்னா இவங்க போய் ஃபெல்லோஷிப் வச்சுக்கிட்ட விஷயம் ஆக்சுவலா அவங்களுக்கு எதை கொண்டு வந்து சேர்த்துருச்சுன்னு பாத்தீங்கன்னா, யார் கூட ஐக்கியம் வச்சுக்கிறாங்களோ அவர்கள் மூலமா என்ன ஆயிடுச்சுங்க, இவர்களுக்கு மிகப்பெரிய அழிவு வந்து சேர்ந்துருச்சு அப்படின்ற ஒரு விஷயத்த பார்த்தோம். கடைசியா யார் தான் பத்து கோத்திரத்தை அழிச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா, யார் கூட ஐக்கியம் வச்சிருந்தாங்களோ அதே அசிரிய சாம்ராஜ்யம் வந்து இவங்க என்ன பண்ணிருச்சுங்க, அழிச்சு போட்டுருச்சு அப்படின்னு பாக்கணும். சோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது, இவங்க பண்ண அதை அத்தனை விஷயத்தையும் யார் செய்வாங்க, கிறிஸ்தவ மண்டலம் செய்யும். அப்ப கிறிஸ்தவ மண்டலம் செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிறிஸ்தவ மண்டலம் இப்ப வைல்டு டாங்கியா இருக்கா இல்லையா, கிறிஸ்தவ மண்டலம் வைல்டு டாங்கியா இருக்கா இல்லையா, தேவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வருதா இல்ல, தேவோடைய வசனங்கள் கீழ்படிதா இல்ல, அது இஷ்டப்படி என்ன பண்ணுதுங்க செய்யுது,
அது இஷ்டப்படி செய்யறது மட்டும் இல்லாம புறஜாதிகள் கூட ஐக்கியம் வச்சிட்டு இருக்கு. ஐக்கியம் வச்சிட்டு இருக்கிறதுனா புறஜாதியாருடைய அத்தனை கோட்பாடுகளும் கொள்கைகளும் இன்னைக்கு வரைக்கும் கிறிஸ்தவ மண்டலம் அதை தான் என்ன பண்றாங்க, பயன்படுத்திட்டு இருக்காங்க. உலகத்து கூட தான் மிக முக்கியமான ஐக்கியம் யாருக்கு இருக்குன்னா கிறிஸ்தவ மண்டலத்துக்கு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த பார்க்கணும். அது மட்டும் இல்லாம ஒரு காட்டுக்கழுத மாதிரி இவங்க தேவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கடைசி வரைக்கும் என்ன பண்ணல, வராம தேவனுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எதிர்த்து நிக்கிறாங்க. சோ இவங்க கிட்ட என்னதான் போய் ஊதனாலும், ஊதிட்டு இருக்கும்ல, என்னதான் போய் எக்காலத்தை ஊதினாலும், இப்படி வேசித்தனம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னாலுமே இன்னைக்கு வரைக்கும் பெயர் கிறிஸ்தவ மண்டலம் என்ன பண்ணலன்னு பாத்தீங்கன்னா கேட்காம அங்க எப்படி இஸ்ரேல் ஜனங்கள் வேசித்தனம் பண்ணாங்களோ அதே மாதிரி உலக ராஜ்யங்கள் கூட கிறிஸ்தவ மண்டலம் என்ன பண்ணிருக்குங்க, வேசித்தனம் செஞ்சிட்டு இருக்காங்க. சோ அங்க எப்படி அசீரிய ராஜ்யத்து கூட ஐக்கியம் வச்சிட்டு இருக்காங்களோ இப்ப கிறிஸ்தவ மண்டலத்துக்கு யார் கூட ஐக்கியம், சாத்தான் கூட ஐக்கியம், கரெக்டுங்களா? அசீரிய ராஜா யார் அடையாளப்படுத்தலாம், இந்த இடத்துல சாத்தானுக்கு நம்ம அடையாளப்படுத்தலாம். சோ சாத்தான் கூட ஐக்கியம் வச்சிட்டு இருக்காங்க, ஆனா அவர்களுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா சாத்தான் சும்மா வர்றான், அவங்கள சாத்தான் சமாதானம் வச்சிட்டு இருக்கானா இல்ல. சோ எவ்வளவு கொடுமைப்படுத்த முடியுமோ அத்தனை கொடுமைகளும் கிறிஸ்தவ மண்டலத்துக்கு செஞ்சிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க அவங்க கூட தான் என்ன பண்றாங்க, ஐக்கியம் வச்சிட்டு இருக்காங்கன்ற ஒரு விஷயத்த பாக்கணும். சோ அது மட்டும் இல்லாம அங்க எப்படி ஆகாஷ் ராஜா பலிப்பீடத்தை மாத்தி வச்சுட்டு அந்நிய பலிப்பீடத்தை உள்ள கொண்டு வந்தாரோ அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவோட உண்மையான ஈடு பலியை என்ன பண்ணிட்டாங்க இந்த இடத்துல இவங்க மாத்திட்டு ஏதோ புறஜாதி கோட்பாடு என்ன பண்ணிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா உள்ள கொண்டு வந்து பூசை திருபலி மாசு அப்படின்னு என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் இயேசு கிறிஸ்துன்ற உண்மையான பலிப்பெடுத்து மேல ஒரே ஒரு கிறிஸ்தவர்கள் கூட என்ன பண்ணலன்னு பாத்தீங்கன்னா பலி செலுத்தாம அவர்களுடைய பலி என்ன பண்ணிட்டாங்க, மாத்திட்டாங்க. அவர் அது மேல என்ன பண்றது இல்ல, பலி செலுத்துறது இல்ல. உண்மையான இயேசு கிறிஸ்துவ ஒதுக்கி வச்சுட்டு, உண்மையான ஈடுபலியுடைய இயேசு கிறிஸ்துவ ஒதுக்கி வச்சுட்டு எல்லா பலிகளும் உலகத்துக்கு என்ன பண்றதுங்க, கொண்டு போய் செலுத்திட்டு இருக்காங்க. ஆனா இயேசு கிறிஸ்துடைய பேரை மட்டும் என்ன பண்ணல, விட்டுல. இயேசு கிறிஸ்துடைய அங்க ஆகாசாத என்ன பண்ணிட்டாரு, அந்த பலிப்படுத்தின கைடன்ஸ்க்கு மட்டும் வச்சுக்கிறேன். அதே மாதிரி பேருக்கு மட்டும் இயேசு கிறிஸ்துடைய பலி, பேருக்கு மட்டும் இயேசு கிறிஸ்துடைய சிலுவை மரணம். சோ பேருக்கு மட்டும் இயேசு கிறிஸ்து நம்மளுக்காக மரிச்சார்னு பேசுறது, பட் உண்மையான பலிய அந்த பலி மூலம் என்ன பண்றதுன்னு பாத்தீங்கன்னா இவர்கள் செலுத்துறது இல்ல. அப்படியே எக்ஸாக்டா இஸ்ரேல் ஜனங்க பண்ண அத்தனை விஷயமும் யார் செஞ்சிருக்காங்கன்னா கிறிஸ்தவ மண்டலம் செஞ்சிருக்கிறாங்க. அது நம்ம கண் கூட என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா தெரியுது அப்படின்ற ஒரு விஷயத்த பாக்கணும். சோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது, ஒரு விஷயம் நல்லா தெரியுது. ஒரு விஷயம் நல்லா என்ன தெரியுதுன்னு பாத்தீங்கன்னா பெயர் கிறிஸ்தவ மண்டலம் தான் இஸ்ரேல் ஜனங்க, இஸ்ரேல் ஜனங்க தான் பெயர் கிறிஸ்தவ மண்டலம். அதுல இருந்து நமக்கு என்ன கிளியரா தெரியுதுன்னா வார வார தேவன் என்ன சொல்லி கொடுக்குறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தப்பித்தவறி கூட இல்ல ஒரே ஒரு விஷயம் கூட என்ன இருக்கக்கூடாது, துளி கூட யாரும் பொருந்த கூடாதுன்னு பாத்தீங்கன்னா நமக்கு பொருந்த கூடாது. பொருந்துனா எப்பேற்பட்ட கேவலமான விஷயம் ஆயிரும். ஏன்னா என்ன ஸ்பிரிட் இயங்குதுன்னு நமக்குள்ள அர்த்தம் பாபிலோன் ஸ்பிரிட், நாம ஆன்டி கிறிஸ்தா மாறிடும், கரெக்டா இல்லையா? அங்க தேவனுக்கு எதிரான ஒரு ஸ்பிரிட்ல இஸ்ரேல் ஜனங்க ஈடுபட்டாங்க, இங்க கிறிஸ்துக்கு விரோதமான ஒரு ஸ்பிரிட்ல பெயர் கிறிஸ்தவ மண்டலம் ஈடுபட்டு இருக்கு. பட் அப்பேற்பட்டவர்களாக நாம் இருக்கக்கூடாதுன்றதுதான் ஒவ்வொரு வாரத்திலும் என்ன பண்றோம், நாம பாக்குறோம். ஓசியா தீர்க்கரச புக்கினுடைய மெயின் நோக்கமே நமக்கு அதுதான் நமக்கு நல்லா தெரியும். சோ கம் பேக் டு த டாங்கி. சோ இப்ப கேள்வி, நாம வைல்டு டாங்கியா அப்படின்னு கேள்வி கேட்டா என்ன சொல்லலாம், வைல்டு டாங்கியா அப்படின்னு கேள்வி கேட்டா என்ன சொல்லலாம், என்ன தெரியுங்களா சொல்லலாம், நாம டாங்கி எந்த டாங்கியா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவ மேல ஏத்தி கொண்டு போச்சுல அந்த டாங்கியா இருக்கணும், புரிஞ்சுங்களா? அந்த டாங்கியா என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்கணும். சோ இப்ப பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த டாங்கியா இருந்துடக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா வைல்டு டாங்கியா இருந்துடக்கூடாது. வைல்டு டாங்கி ஊருக்கு மரியாதை இருக்குமா, கண்டிப்பா என்ன இருக்காதுங்க, மரியாதை இருக்காது. ஆனா இயேசு கிறிஸ்து ஏற்றி கொண்டு போன டாங்கி கண்டிப்பா என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா கிரெடிட் இருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா டாங்கினால கிரெடிட் இல்ல, அந்த டாங்கி மேல யார் இருக்கிறது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறதுனால அந்த டாங்கிக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரெடிட், புரிஞ்சுங்களா? சோ இதுக்கு ஒரு ஒரு எக்ஸாம்பிள் கூட சொல்லுவாங்க. இயேசு கிறிஸ்துவ உதாரணத்துக்கு கற்பனையா இயேசு கிறிஸ்துவ ஜெருசலேம் பவனி போகும்போது ஏற்றி கொண்டு போச்சுன்னா அந்த டாங்கி வந்து மறுநாள் அவர் பவனி போனதுக்கு மறுநாள் போய் இன்னொரு டாங்கி கிட்ட பேசாமா, இது கற்பனை தான் உண்மையெல்லாம் கிடையாது, பேசாமா ஒரு பாயிண்ட் புரிஞ்சுக்கிறதுக்காக பேசாமா, என்ன பேசாமா, நேத்து ஊரு ஃபுல்லா என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன பயங்கரமா வந்து மரியாதை கொடுத்தாங்க, பயங்கரமா போட்டு என்ன வரவேற்றாங்க, ஒரே ஆர்ப்பரிப்பா இருந்துச்சு. இன்னைக்கு என்னன்னா ஒரே வருத்தர் கூட என்ன பண்ண மாட்டாங்க,
கண்டுக்காம விட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிச்சாங்க. இன்னொரு கழுத அதை கேட்டுட்டு, அட கழுத நீ என்ன ஒரு விஷயத்த யோசி அப்படின்னு சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேற்று வந்த அத்தனை விஷயமும் அத்தனை ஒரு ஆர்ப்பரிப்பும் அத்தனை மரியாதையும் அத்தனை கிரெடிட்டும் உனக்கு இல்ல, உனக்கு இல்ல, உன் மேல வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு. அப்படின்னா இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுங்களா, தெரியுது கிளியரா. இப்ப நம்ம எல்லாரும் டாங்கி தானே, பொதி சுமக்கிற டாங்கி தானே. எல்லாருமே நாம எதை மறந்துடக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, டாங்கின்றதை மறந்துடக்கூடாது. எப்பவுமே யாருக்கு கிரெடிட் கிடையாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, டாங்கிக்கு கிரெடிட்டு இல்ல. எல்லாவற்றையும் செஞ்சு முடிச்சு அப்ரோஜனமான ஊழியக்காரனா இருக்குன்றதை நம்ம முதல்ல என்ன பண்ணிக்கலாம், மைண்ட்ல வச்சுக்கலாம். புரிஞ்சுங்களா, புரிஞ்சுங்களா? இப்ப உதாரணத்துக்கு சொல்றேன், இப்ப சப்ஜெக்ட் பேசிட்டு இருக்கோம்ல, இப்ப சப்ஜெக்ட் பேசிட்டு இருக்கக்கூடிய நான் யாருன்னு பாத்தீங்கன்னா, நான் ஒரு டாங்கி. ஓகேங்களா, டாங்கி. இந்த பாடம் யார் கொடுக்கறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, டாங்கி கொடுக்கல, டாங்கி கொடுக்கல, யார் கொடுக்கறாரு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த மாதிரி அநேக டாங்கிஸ் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கேட்டுட்டு இருக்கோம்ல, அப்படின்னா நாம சொன்னாலும் சரி கேட்டாலும் சரி நாம எல்லாரும் யார் தாங்க, டாங்கிஸ். ஓகேங்களா, எந்த டாங்கியா இருந்தோம்னு பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து ஏறி கொண்டிருக்கக்கூடிய டாங்கியா கடைசி இருக்கிறதா போதும். தப்பித்தவர் எந்த டாங்கியா ஏறக்கூடாது, வைல்டு டாங்கியா ஏறக்கூடாது. ஏன்னா வைல்டு டாங்கி என்ன தெரியுங்களா பண்ணாது, இயேசு கிறிஸ்து மேல ஏறக்கூடாது. அந்த டாங்கி ஏற விட்டுச்சுல, ஏன்னா அது வைல்டு டாங்கி இல்ல. காட்டுக்கழுத இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாதுன்னு பாத்தீங்கன்னா, மேல ஏற விடாது. ஏன்னா அது ஒரு கட்டுப்பாடுக்குள்ள என்ன பண்ணாதுங்க, வராது. அது இஷ்டத்துக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, போக விரும்பும். அந்த மாதிரிதான் என்ன பண்ணிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஏற்பட்ட கேரக்டர் தப்பித்தவர் கூட இருக்கக்கூடாது. இது என்ன தெரியல கேரக்டர், புரட்சி பண்ற கேரக்டர். அப்படின்னா காட்டுக்கழுதுக்கு என்ன ஒரு பெரிய கேரக்டர்னா, புரட்சி பண்ற கேரக்டர் இருக்கு. தன்னை கட்டுப்படுத்த அது என்ன பண்ணாதுங்க, விரும்பாது. அப்படின்னா ஒருவேளை இந்த காட்டுக்கழுதியோட கேரக்டர் நமக்குள்ள இருந்துச்சுன்னா, நாம எதுக்கு விரும்ப மாட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வசனத்தை சொல்லி இதன்படி செய்யுங்க, வசனத்திற்கு நீங்க கட்டுப்பட்டு இருங்க, வசனத்திற்கு உங்களுடைய சிந்தையை இசைவா கொண்டு வந்து தேவனுடைய சித்தத்திற்கு முழுசா உங்களை ஒப்பு கொடுங்க அப்படின்னு சொன்னோம்னா, அந்த ஒரு விஷயத்துக்கு நம்ம மைண்டுக்கு என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கட்டுப்படாம ஒருவேளை இருந்தோம்னா நம்ம யார்தான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காட்டுக்கழுது. அது மட்டும் இல்லாம இந்த காட்டுக்கழுது எங்கெங்கெல்லாம் விரும்புதோ அந்தந்த இடத்துக்குலாம் போகும். ஒருவேளை காட்டுக்கழுதையுடைய மைண்டு தேவோட பிள்ளைகளுக்கு இருந்துச்சுன்னா என்ன தெரியல பண்ணுவாங்க, அவங்களுக்கு என்னென்னலாம் பிடிக்குதோ எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா செய்வாங்க. உதாரணத்துக்கு நம்ம கூட ஃபேமஸான ஒரு வசனம் படிப்போம், என் தாசனே அல்லாத செவிடன் யார் அப்படின்ற ஒரு வசனம்லாம் படிப்போம்ல. சோ அதோட ரெஃபரன்ஸ் எனக்கு எங்கன்னு தெரியல, பட் மேபி பின்னாடி கன்க்ளூஷன் பிரதர் கொடுக்கல. சோ என் தாசனே அல்லாமல் செவிடன் யார், குருடன் யார் அப்படின்னு பாக்குறோம்னா என்ன அர்த்தம், நம்ம இஷ்டத்துக்கு எதவனா கேட்கலாமா, நம்ம இஷ்டத்துக்கு எதை வேணா பார்க்கலாமா, இந்த உலகத்துல யோசிச்சு பாருங்க, நம்ம இஷ்டத்துக்கு எதை வேணா பார்க்கலாமா. உதாரணத்துக்கு எக்ஸாம்பிள் எடுக்க, இப்ப அதிகமா செல்போன் யூஸ் பண்றோம், இஷ்டத்துக்கு எதை வேணா பாத்துடலாமா, இஷ்டத்துக்கு எதை வேணா கேட்டுடலாமா, யாருன்னா ஒருத்தர் தீமை பேசுறாங்கன்னா இஷ்டத்துக்கு அதுக்குள்ள கேட்டுடலாமா. அப்படின்னா நம்ம இஷ்டப்படி என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. அப்படி செஞ்சோம்னா காட்டுக்கழுத மாதிரி ஒரு வாழ்க்கை என்ன பண்ணிட்டு இருக்கோம், நாம வாழ்ந்துட்டு இருக்கோம்னு அர்த்தம். சோ அது மட்டும் இல்லாம இது இந்த காட்டுக்கழுத ஜனங்க இருக்கிற இடத்தையும் விரும்பாது. அப்படின்னா சகோதர ஐக்கியத்தை இவர்கள் என்ன பண்ண மாட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த மனசு உடையக்கூடிய பிள்ளைகள் யாரா இருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா, சகோதர ஐக்கியம் சகோதர இணக்கம் சகோதர அன்புன்னு இல்லாம அவங்க பாட்டுன்னு தனியா ஒரு இணக்கத்துக்கே வராம அவங்க இஷ்டத்துக்கு என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா செஞ்சுட்டு போயிட்டு இருக்கோம். சோ அதே மாதிரி அங்க இஸ்ரேல் ஜனங்க என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, தேவனுடைய அந்த ஒரு நல்ல மேய்ச்சல விட்டுட்டு வளர்ந்துட்டு போயிடும். அதே மாதிரி இந்த காட்டுக்கழுதியோட கேரக்டர் இருந்துச்சுன்னா, நல்ல மேய்ச்சல் இப்ப தேவன் கொடுத்துட்டு இருக்காருல, நம்ம மனசாட்சி தொட்டு சொல்லுவோம், எப்பேற்பட்ட மேய்ச்சல் நம்ம கேட்டு, எத்தனை சத்தியங்கள் அநேக சகோதரர்கள் மூலமா என்ன ஆயிட்டு இருக்கு நமக்கு கிடைச்சிட்டு இருக்கு. அந்த மேய்ச்சலை விரும்பாம கேவலமா போய் அசிரியா ராஜா கூட என்ன பண்ணாங்கன்னா தொடர்பு வைப்பாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம், இதெல்லாம் விட்டுட்டு யார்கிட்ட போயிருவாங்கன்னு பாத்தீங்கன்னா, சாத்தான் கூட போய் ஃபெலோஷிப் வச்சுட்டு அவங்க கிட்ட போய், அது மட்டும் இல்லாம அங்க அசிரியா ராஜா கிட்ட ஃபெலோஷிப் வைக்கும்போது அவன் காசு கொடுக்கல இவங்க காசு கொடுத்துட்டு போனாங்க. அப்படின்னா உலகத்துக்கூட ஐக்கியத்தை உலகெல்லாம் கூப்பிடாது, இவங்களுடைய சுய இச்சையினால இவங்களே போய் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா உலகத்துக்கூட ஐக்கியம் வைப்பாங்க. யாரு, யாருக்கெல்லாம் இந்த காட்டுக்கழுதியோட கேரக்டர் இருக்கோ அவர்கள் எல்லாம் வருவாங்க. சோ இவங்க கட்டுப்பாடுக்குள்ளே வராம கூப்பிடுறவருடைய அந்த ஒரு வாய்ஸுக்கு என்ன பண்ண மாட்டாங்கன்னா, இசைவா இவங்க கொடுக்காம ரெபிள் பண்ணுவாங்க. ரெபிள்னா புரட்சி பண்றது,
சோ புரட்சி பண்றதுடைய கொள்கை என்ன தெரியுங்களா, ஐ வில் ஹாவ் மை ஓன் வே அப்படின்னு என்ன அர்த்தம், நான் என் சொந்த வழியில என்ன பண்ணுவேன் போவேன் சொல்றது, இதுதான் புரட்சியினுடைய கொள்கை, இதுதான் காட்டுக்கழுதியினுடைய கொள்கை. கரெக்டா இல்லையா, காட்டுக்கழுது என்ன பண்ணுன்னு சொல்லிட்டாரு யோபுல, அது இஷ்டத்துக்கு போவோம், அது இஷ்டத்துக்கு அதோடைய சொந்த வழிக்கு தான் என்ன பண்ணுங்க அது செயல்படும் அப்படின்ற ஒரு விஷயத்த பார்ப்போம். சோ அதே மாதிரி இந்த மைண்ட் இருக்கிறவங்க எல்லாருமே காட்டுக்கழுது. என்ன மைண்ட், நான் ஏன் வழியில் தான் போவேன். இதே மாதிரி காட்டுக்கழுதியா வேற யாரா இருந்திருக்கிறாங்களா இதுக்கு முன்னாடி, முதல் காட்டுக்கழுதை வேற யாரும் கிடையாது, யாரு ஆதாமா, நோ, முதல் காட்டுக்கழுதை யாருன்னு பாத்தீங்கன்னா சாத்தான். புரட்சி பண்ணாலும் இல்லையா, ஐ வில் டூ வாட் ஐ வாண்ட் டு டூ, நானு எதைதான் செய்வேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு என்ன தோணுதோ அதைதான் செய்வன். யார் செஞ்சான், சாத்தான் செஞ்சான். அதே தான் அடுத்து யார் செஞ்சாரு, ஆதாம் செஞ்சாரு. இந்த விஷயத்துக்குள்ள போறதுக்கு யாருக்கு வாய்ப்பு இருக்கு, உங்களுக்கோ எனக்கும் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பயங்கரமான வாய்ப்பு இருக்கு. அப்படின்னா இப்பேற்பட்ட ஒரு விஷயம் நம்ம மைண்டுக்கு வந்துச்சுன்னா அதை உடனே கட் பண்ணி என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா வீசி எறிஞ்சிட்டு, ஐ வில் டூ வாட் ஐ வாண்ட் டு டூ சொல்லக்கூடாது அப்படின்னு அர்த்தம். நான் என் இஷ்டத்தை தான் செயல்படுவேன் சொல்லாம என்ன சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐ வில் டூ ஒன்லி வாட் காட் வாண்ட்ஸ் மீ டு டூ அப்படின்னு அர்த்தம். நான் எதை மட்டும் தான் செய்வேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவன் என்னை என்ன செய்ய விரும்ப சொல்றாரோ அதை மட்டும்தான் நான் என்ன பண்ணுவேன் செய்வன்னு சொல்லுங்க. புரிச்சுங்களா? சோ அதையா யார் சொல்லி கொடுத்துருக்காரு பாத்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. யோவான் 4:34. யோவான் 4:34. இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே எனக்கு போஜனமாயிருக்கிறது. அப்படியே ஆப்போசிட் யாருக்கு, சாத்தானுக்கு அப்படியே ஆப்போசிட். என்ன தெரியுங்களா, இது அவருடைய சாப்பாடு என்னவாமா, தேவனுடைய சித்தத்தை செஞ்சு அவர் எந்த வேலைக்காக அனுப்பிச்சாரோ அந்த வேலையை செஞ்சு முடிக்கிறது தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு சாப்பாடு. சோ அதுக்கு நம்ம மூத்த சகோதரர் அருமையா என்ன விளக்கம் கொடுத்திருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு அதுதான் சாப்பாடுன்னா நமக்கும் எதுதாங்க சாப்பாடு, அதுதான் சாப்பாடு. அப்படின்னா மனுஷன் 54 மாத்திரம் அல்ல, அப்படின்னா அது என்ன 54 மாத்திரம் அல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தர் சாப்பாடு இல்லாம வாழ முடியுமா, ஒருத்தர் சாப்பாடு சாப்பிட வாழ முடியுமா, முடியாது இல்லையா. அதே மாதிரி புது சிருஷ்டினால தேவனுடைய சித்தத்தை செய்யாம வாழ முடியாது. அப்படின்னா நமக்கு சாப்பாடே என்னதான், ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிடுறோம்ல, மாம்சத்தை சாப்பிட போறோம்ல, அப்படி அதுக்கே அது உயிரோடு இருக்கிறதுக்கு அப்படி சாப்பிட போறோம்னா, புது சிருஷ்டி உயிரோடு இருக்கணும்னா அதுக்கு சாப்பாடு என்ன தெரியுங்களா, தேவனுடைய சித்தத்தை செய்யறது தான் சாப்பாடு. அதனால தேவனுடைய சித்தத்தை செய்யாம என்ன பண்ண முடியாதுங்க, இருக்கவே முடியாது. அப்படி தேவனுடைய சித்தத்தை செய்யும் பொழுது டெஃபினட்டா அதற்கேற்ற விளைவுகள் வரும், அதற்கேற்ற விளைவுகள் தான் நாம செலுத்தக்கூடிய பலியின் மூலம் நமக்கு வரக்கூடிய பலி, நாம செலுத்தக்கூடிய பலியின் மூலம் நமக்கு வரக்கூடிய பலி. சில மோசமான அனுபவங்கள் வருது இல்லையா, அப்பேற்பட்ட அனுபவங்கள் பலியெல்லாம் வேண்டாம் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா பலியின் ஜீவியத்துக்கு நேர் எதிரான ஒரு கொள்கை தான் அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு ஆயிடும். புரிஞ்சுக்கலாம். அப்படி எப்பொழுதும் என்ன பண்ணக்கூடாதுன்னு பாத்தீங்கன்னா, சொல்லாம முழுசா நம்ம மைண்ட் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒப்பு கொடுக்கும். சோ இன்னொரு இடத்துல என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, ரீப்ரின்ஸ் 1:25 நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை போல் எல்லா விதத்திலும் என்ன பண்ணாருங்க, சோதிக்கப்பட்டாரு. பட் எல்லா சூழ்நிலையிலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய சுய சித்தத்தை என்ன பண்ணலங்க, கேட்கல. அவருக்கும் ஒரு சித்தம் இருக்குல்ல, அந்த சித்தத்தை சுத்தமா அவர் என்ன பண்ணக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேட்காம தேவனுடைய திட்டத்திற்கு எதிரா என்னென்ன விஷயங்கள்லாம் வந்திருக்கோ அது எல்லா விஷயத்துக்கும் என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, எதிர்த்து நின்னு தேவனுக்கு முழுசா அப்படியே என்ன பண்ணிருக்கான்னு பாத்தீங்கன்னா கீழ்ப்படிஞ்சிருக்கிறாரு. சோ அதுதான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட வெற்றிக்கான புரிஞ்சுங்களா, அவருடைய வெற்றிக்கான சீக்ரெட்டே ரகசியமே என்னதான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா விஷயத்துக்கும் அப்படியே என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தன்னுடைய மைண்ட தேவனுடைய வசனத்திற்கு என்ன பண்ணிருக்காருங்க, ஒப்பு கொடுத்திருக்காரு. பட் காட்டுக்கழுது அப்படி என்ன பண்ணாது, ஒப்பு கொடுக்கவே கொடுக்காது. இஸ்ரேல் ஜனங்க நியாயப்பிரமாணத்துக்கு அவங்களுடைய மைண்ட ஒப்பு கொடுக்காததான் இவ்வளவு பெரிய அழிவுக்கு போனது காரணம். பெயர் கிறிஸ்தவர்கள் பைபிள் வசனத்துக்கு ஒப்பு கொடுக்காததுனாலதான் அவ்வளவு பெரிய அழிவுக்கு அவங்க போக்குவரத்துக்கு காரணமா இருக்குது. சோ அதை நம்ம மைண்ட்ல வச்சுக்கிட்டு நம்மளுடைய சுப்ரீம் பிரின்சிபல் என்ன தெரியுங்களா இருக்கணும், அதாவது நம்மளுடைய உச்சக்கட்ட கொள்கை நம்ம வாழ்க்கையில என்னதா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, நம்ம மீது நல்ல பேர் வந்தாலும் சரி, நம்ம மீது கெட்ட பேர் வந்தாலும் சரி, எப்பேற்பட்ட சோதனைக்குள்ள போனாலும் சரி, நம்ம வாழ்க்கை சந்தோஷமா இருந்தாலும் சரி, நம்ம வாழ்க்கை சோகமா இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையிலையும் தேவனுடைய சித்தத்தை மட்டுமே கேட்டு இயேசு கிறிஸ்துவ மேல வச்சுட்டு போற கழுதையா, அமைதியா அடங்கி இருக்கக்கூடிய கழுதையா இருக்கணும் அப்படின்னு
நாம இருக்கணும்ன்றத பார்க்கணும். சோ அது மட்டும் இல்லாம அவங்க யார் கூட அலையன்ஸ் வச்சுட்டாங்க, யார் கூட அலையன்ஸ் வச்சுட்டாங்க இஸ்ரேல் ஜனங்க என்னன்னு பார்த்தோம். அசிரியா ராஜா கூட போய் இவங்க காசு கொடுத்து அலைஞ்சு வச்சுட்டாங்க. அதுவும் ரொம்ப பிடிச்சு போய் அதை என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா செய்யறாங்க. சோ அது ஒரு லஸ்ட், ஒரு இச்சையில போய் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா செய்யறாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க தேவனுடைய கொள்கை கோட்பாடு எல்லாம் இவங்களுடைய இச்சைக்கு என்னவா இருக்குதுங்க, எதிரா இருக்கிறதுனால அப்படி ஒரு விஷயத்த செஞ்சாங்க. அதுதான் இப்ப நாம அசிரியா ராஜா கூட போய் அப்படி செய்யறதுன்னா என்ன, நாம மட்டும் உலகத்து கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நாம கிளியரா யாரதான் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேசி மார்க்கத்தார் அப்படின்றதுல மாற்றுக்கிறதே இல்லை. சோ அதான் சொல்றாரு யாக்கோபு நான்காம் அதிகாரம் நான்காம் வசனத்துல சொல்லும்போது யாக்கோபு என்ன சொல்றாருன்னா, யாக்கோபு நான்காம் அதிகாரம் நான்காம் வசனம், யாக்கோபு நான்காம் அதிகாரம் நான்காம் வசனம், விபசாரரே விபசாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனா இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாகிறான். சோ உங்களுக்கு தெரியாதா, உலக சிநேகம் தேவனுக்கே விரோதமான பகை அப்படின்றாரு. ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனா இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞன் ஆகிறான். நம்ம யார் தேவனுக்கு, நம்ம யாருங்க தேவனுக்கு அப்படின்னு கேள்வி கேட்ட என்ன பதில் சொல்லலாம், தேவனுடைய புத்திரர்கள். சோ தேவனுடைய புத்திரர் அப்படின்ற ஒரு நிலைமையிலிருந்து எங்க போயிருக்கோமாமா, தேவனுக்கு பகைஞன். தேவனுக்கு பகைஞன் யாரு, தேவனுக்கு எதிரி யாரு, தேவனுக்கு எதிரி யாரு அப்படின்னு கேள்விப்பட்டா என்ன சொல்ல சொல்லலாம், தேவனுக்கு எதிரி வேற யாரும் கிடையாது, சாத்தான். அப்படின்னா நாம என்னவா மாறுமாமா, பிசாசா நாம மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்படின்னா எங்க போனா பிசாசா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க, உலக சிநேகம். உலக சிநேகம்னா என்ன பிரதர் அப்படின்னு கேள்வி கேட்ட என்ன பதில் சொல்லலாம், எனக்கு தெரியாதுங்க பிரதர் அப்படின்னு பதில் சொல்லலாம். அது உண்மையான ஒரு மோசமான பதில் தான் இருக்கு. உலக சிநேகம்னா என்ன, சிம்பிளா ஒரே வார்த்தையில சொல்லணும்னா உலகத்தினுடைய ஆவி. உண்மையா ஒரு புது சிருஷ்டினால உலகத்து கூட ஐக்கியம் வச்சுக்க முடியுமா, உலகத்தாருடைய மைண்ட்ல யோசிக்க முடியுமா, உலகத்தார் மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமா, உலகத்தார் மாதிரி அவர்கள் செய்யக்கூடிய காரியங்களுக்கு செய்ய முடியுமா? பிராக்டிக்கலா சொல்றேன், உலகத்தார் செய்யற ஏதாச்சும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், ரொம்ப பேசிக்கா, ரொம்ப பேசிக்கான ஒரு எக்ஸாம்பிள், டிவி 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 பாக்குறது, இல்ல உலக பிரகாரமான படங்களை பார்க்கறது, ரொம்ப பேசிக்கா சொல்றேன். இதெல்லாம் பேசிக் சப்ஜெக்ட்ல சொல்ற விஷயம், இதெல்லாம் நம்ம கூட கம்பேர் பண்ணி பேசுறதுக்கே அசிங்கமா இருக்கு. ஓப்பனா சொல்ல போனோம்னா இதெல்லாம் கம்பேர் பண்ணி பேசுறதுக்கே அசிங்கமா இருக்கு. அப்படின்னா அப்படி பாக்குறத நாம பார்க்கலாமா, அப்படி பார்த்தோம்னா இந்த எக்ஸாம்பிள் யாருக்கு சொல்ற எக்ஸாம்பிள், பேசிக் சப்ஜெக்ட்ல வரும்போது சொல்றது எக்ஸாம்பிள். பேசிக் சப்ஜெக்ட் கேட்கறவங்க எந்த நிலைமையில தான் இருந்தா, அப்போ உலகத்துலாம் இருக்கிறாங்க. அப்போ மறுபடியும் அந்த எக்ஸாம்பிள்ல நமக்கு பொருந்தலாமா, எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றோம், அந்த மாதிரி எடுத்துக்கலாம். உலகத்துல எவ்வளவு விஷயங்கள் இருக்கு, சோ யோசிச்சு பாருங்க. அப்படி எல்லாம் ஒரு புது சிருஷ்டி என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா அருவ இருக்கும். அருவ இருக்கும்னா என்ன இருக்கும், அருவ இருக்கிறது. இயேசு கிறிஸ்து நீதியை விரும்பி அக்கிரமத்தை என்ன பண்ணாருங்க, வெறுத்தார் அப்படின்ற ஒரு விஷயத்த பார்க்கணும். உலகத்தார் வந்து ஈஸியா தீமை பேசுவாங்க, ஈஸியா தீமை பேசுவாங்க. அப்படி தீமை பேசுறோம்னா நம்ம எது கூட ஐக்கியம் வச்சுட்டு இருக்கோம் அர்த்தம், உலகத்து கூட ஐக்கியம் வச்சுட்டு இருக்கோம் அர்த்தம். உலகத்தார் ஈஸியா மற்றவர்களை காயப்படுத்துவாங்க, ஈஸியா மற்றவர்களை கண்டம் பண்ணுவாங்க, ஈஸியா மற்றவர்களை வெறுப்பார்கள். இது எல்லாம் எந்த ஆவிதான்னு பாத்தீங்கன்னா உலகத்தை சொல்லிட்டே போயிட்டு இருக்கோம், அப்பேற்பட்ட விஷயம். பட் புது சிருஷ்டியா இருக்கக்கூடிய நமக்கு நல்லாவே தெரியும் உலகத்தினுடைய ஸ்பிரிட் என்ன அப்படின்ற ஒரு விஷயம். அதான் சொல்றாரு இந்த மூத்த சகோதரர் சொல்லும்பொழுது, இப்பேற்பட்ட ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை, இப்பேற்பட்ட ஒரு அறிவுரைய மறந்துட்டு அநேக அர்ப்பணிக்கப்பட்ட ஞானஸ்தானம் எடுத்த தேவனுடைய பிள்ளைகளும் நடு ரோட்ல நடக்கிறாங்க. நடு ரோட்னா நடு ரோடு கிடையாது, அதாவது ஒண்ணு நடந்தா இருக்குமான வாசல் வழி நடக்கணும், இல்லைன்னா உலகத்துக்கு போயிடணும். அவங்க என்ன பண்றாங்கம்மா, தேவனுடைய ஃபேவரம் வேணும், உலகத்தினுடைய ஃபேவரம் வேணும் அப்படி நடுவா நடந்துட்டு இருக்கிறதுனால இப்பேற்பட்டவர்கள் தான் பிசாசனுடைய கையில் ஒப்பு கொடுக்கப்படுவார்கள். யோசிச்சு பாருங்க, நாம மட்டும் உலகத்துக்கு கூட ஐக்கியம் வச்சுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும், யார்கிட்ட ஒப்பு கொடுக்கப்படுவோம், உலக சாத்தான் கிட்ட ஒப்பு கொடுக்கப்படுவோம். அதுதான் சொல்றாரு, யாருன்னா உலகத்துக்கு உலகத்தோட வாழ்றது அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபையா இருந்துச்சுன்னா கண்டிப்பா அவங்க தேவனுக்கு திருப்தியான ஒரு வாழ்க்கை என்ன பண்ண மாட்டாங்க, வாழ மாட்டாங்கன்ற ஒரு விஷயத்த பார்க்கணும். சோ அது மட்டும் இல்லாம அங்க அசிரியா ராஜா கூட ஐக்கியம் வைக்கும் பொழுது
அசீரிய ராஜா கூட ஐக்கியம் வைக்கும் போது என்ன ஆச்சுங்க, அசீரிய ராஜா கூட ஐக்கியம் வைக்கும் போது அசீரிய ராஜா போக போக பயங்கரமா வச்சு என்ன பண்ணாருங்க, பயங்கரமா என்ன பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மோசமா அவர்களை வச்சு ஒடுக்குனார் அப்படின்ற ஒரு விஷயத்த பாக்கோ. பயங்கரமா ஒரு அடிமைத்தனத்திற்குள்ள என்ன பண்ணாரு, கொண்டு போய் பயங்கரமா கஷ்டத்துக்குள்ள கொண்டு போனாங்களே. அதே மாதிரி எப்ப தேவனை விட்டு போறோமோ, எப்ப உலகத்து கூட ஐக்கியம் வைக்கிறோமோ, அப்ப நம்ம கதை முடிஞ்சு போட்டு என்னதான் பண்ணாலும் என்ன பண்ண மாட்டா, விட்டவே மாட்டா. அசீரிய ராஜா அப்படின்னு இருக்கக்கூடிய ஆன்டி டைப்ல வரக்கூடிய சாத்தான் என்ன பண்ணுவாங்க, சமாதானத்தை எடுத்துருவாங்க. எப்படி எப்படி எல்லாம் மோசமான சூழ்நிலையை கொடுக்கணுமோ அத்தனை மோசமான சூழ்நிலையும் அனுபவிப்போ. யார் இருக்க மாட்டார், தேவன் நம்ம வாழ்க்கையில இப்ப என்ன பண்ண மாட்டாருங்க, இருக்க மாட்டாரு. தேவன் இல்லாத ஒரு வாழ்க்கை யோசிக்கும். அப்படியே உலகத்தார பாருங்க, கொரோனா வைரஸ் வந்து கதர்றாங்க, என்னதான் நடக்குதுன்னு தெரியல. அவர்களுடைய அன்பானவர்கள் யாருன்னா மறிச்சிட்டாங்கன்னா கத்தி கதறி கூப்பாடு போட்டு அழுதுறாங்களே தவிர்த்து வேற எதுவுமே பண்ண முடியல பாவம். ஏன்னா எதுவுமே தெரியல. சாத்தானுடைய அந்த மரண பிடியில் என்ன பண்ணிட்டு மாட்டி தவிச்சிட்டு இருக்கிறாங்க. போப்பே இல்லை, சமாதானமே இல்லை உலகத்தா இருக்கு. எப்படி இருக்கு அவங்க ஃபேசஸ்லாம். ஆனா அப்படியே யோசிச்சு பாருங்க, இப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் தேவனுடைய திட்டம் நமக்கு நல்லா தெரிஞ்சு எவ்வளவு சமாதானமா நம்ம வாழ்ந்து. அப்படியே யோசிச்சு பாருங்க, ஒருவேளை நாம மட்டும் சத்தியத்துக்கு வராம இருந்திருந்தோம்னா இந்த கொரோனா சமயத்துல நம்மளுடைய மனநிலைமையெல்லாம் எப்படி இருந்திருக்கும்ன்றது மட்டும் ஒரு கணம் என்ன படிக்கலாம், நல்லா கொஞ்சம் தனியா இருக்கும்போது ஆழ்ந்து சிந்திச்சு பார்க்கலாம். அப்பதான் சிந்திச்சு பார்க்கும்போது எப்பேற்பட்ட கிருபை பெற்ற ஜனங்கள்னு தெரியும். அப்பேற்பட்ட கிருபையா பத்து கோத்திர ஜனங்க இழந்தாங்க, கிறிஸ்தவ மண்டலம் இழந்துருச்சு. நாம எழுக்கணுமா, அதுக்காக அழைக்கல. அவருடைய சாயலை தரித்து கொள்ளக்கூடிய புது சிருஷ்டிகளா தேவர் என்ன பண்ணியிருக்காங்க, அழைச்சிருக்காங்கன்றத நாம் எப்பொழுதும் மறந்துடவே கூடாது. சோ அங்க அடுத்து ஆகாசராஜா பண்ண மோசமான விஷயத்த பண்ணுங்க. போக 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 கடைசியில ஆகாசராஜாக்கு மைண்ட் என்ன போயிடுச்சுங்க, தேவனுடைய பலிப்பீடத்தை எடுத்துட்டு புறஜாதியாருடைய பலிப்பீடத்தை கொண்டு வந்து வச்சது மட்டும் இல்லாம தேவனுடைய பலிப்பீடத்தை ஒதுக்கி வச்சுட்டு எல்லா பலிகளும் கொண்டு போய் எங்க செலுத்தியாச்சு, அந்த பலிப்பீடத்துல செலுத்தி கைடன்ஸுக்கு மட்டும் எதை வச்சுக்கிட்டாருங்க, தேவனுடைய பலிப்பீடத்தை. அப்படின்னா என்ன பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு தெரியுங்களா, ஒரு கட்டத்துல எல்லா பலியும் எங்க போய் சேரும் பாத்தீங்கன்னா உலகத்துக்கு, நம்ம நேரம் பணம் தாளந்து எல்லாம் போய் எங்க போயிருந்து பாத்தீங்கன்னா சேர்ந்து உலகத்தாரோட உலகத்தாராவே என்ன பண்ணிருப்போம் நம்ம மாறி, அவர்கள் செய்யக்கூடிய அத்தனை அறிவறுப்புகளும் நம்ம வாழ்க்கையில ஒரு கட்டத்துல என்ன ஆயிரும் பாத்தீங்கன்னா வந்துடும். இது சாதாரண எடுத்த உடனே போய் ஆரம்பிக்காது, கொஞ்சம் கொஞ்சமா போவோம். போக 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 எப்ப தேவனுடைய காம்பவுண்ட் விட்டு போறோமோ ஒரு கட்டத்தை தொலைஞ்சு போயிட்டு இருப்போம் நாமளே. சோ தேவனுடைய பலிப்பீடத்தையே அங்க பரிசுத்த குலைச்சலா ஆக்குறதுனால மிகப்பெரிய ஆக்கினே எங்க பத்து கோத்திரத்துக்கு வந்துச்சு. அசீரிய ராஜா கையிலே என்ன பண்ணிட்டார், ஒப்பு கொடுத்துட்டார். புரிஞ்சுங்களா, அங்க தேவன் யாருக்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டாரு, அசீரிய ராஜா கிட்டே ஒப்பு கொடுத்துட்டார் கடைசியில. அதுதானே வேணும் உனக்கு, அவங்க கூட ஐக்கிய வேணும், போ வச்சுக்கோ, போய் அதனுடைய விளைவுகளை சந்திச்சு பார் அப்படின்னு பத்து கோத்திரத்தை விட்டாரு. பத்து கோத்திரத்து கடைசியில என்ன பேர் வந்துச்சுங்க, நம்ம ஆல்ரெடி பாத்துட்டோம், தே பிகேம் த லாஸ்ட் 10 ட்ரைப்ஸ். காணாமல் போன பத்து கோத்திரமா என்ன பண்ணிட்டாங்க, மாறிட்டாங்க. சோ அதுல இருந்து நமக்கு என்ன தெரியுங்களா, தெரியுது நாம அப்படி போனோம்னா தேவன் ஒண்ணு குறைந்த 5:5 சொல்ற மாதிரி சாத்தான் கையில ஒப்பு கொடுத்துருவாரு, போ அதுதான் நீ போய் பா போய் பார் அப்படின்னு ஒப்பு கொடுக்கும் பொழுது என்ன ஆகும், வாழ்க்கை ஃபுல் டார்க்னஸ் என்ன போயிருந்தது பாத்தீங்கன்னா மாறி. சோ முழு டார்க்னஸ் போன பிறகு ஒண்ணுமே பண்ண முடியாது. சோ இந்த மாதிரி பலிப்பீடத்தையே அசுத்தம் பண்றது தான் பலிப்பீடம். யாருங்க, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்தனுடைய ஈடுபலி. நமக்கு அதே ஒரு பலி தான், அந்த ஈடுபலியில தான் நம்ம பலி என்ன பண்றோம், செலுத்துறோம். அந்த பலிப்பீடத்தை மட்டும் அசுத்தம் பண்ண என்ன தெரியுங்களாகும், அதான் சொல்றாரு. அந்த பலிப்பீடத்தை அசுத்தம் பண்றது என்னவாமா, எபிரேயர் 6:4-6 வரை. எபிரேயர் 6:4 ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தையையும் இனி வரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதளித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கேதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். அவங்க யாரையே அவமானப்படுத்துறாங்கம்மா,
அதாவது ஒரு தடம் பிரகாசிக்கப்பட்டும், எப்ப பிரகாசிக்கப்பட்டோம், எப்போ ஆவியில் ஜெனிப்பிக்கப்படுறோமோ அப்போ என்ன ஆயிட்டோம், நம்ம பிரகாசிக்கப்படுறோம். பரம ஈவை ருசி பார்த்து, பரம ஈவை ஹெவன்லி கிஃப்ட், வானத்திலிருந்து வந்த கிஃப்ட் யாரு, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து. ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துடைய ஈடுபலியை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் வாங்கிட்டோம் இல்லையா. இனி வரும் தேவனுடைய நல் வார்த்தையை ருசி பார்த்தும், யார் ருசி பார்த்துட்டு இருக்கு, இந்த வார்த்தையெல்லாம் நம்மளை தவிர்த்து வேற யாருக்குமே பொருந்தாது. பெயர் கிறிஸ்தவர்களுக்கா பொருந்தோம், கிறிஸ்தவர்களுக்கா பொருந்தோம், இதெல்லாம் டைரக்டா நமக்கு பொருந்தக்கூடிய வார்த்தை. சோ இதெல்லாம் டேஸ்ட் பண்ணிட்டு இனி வரும் உலகத்தின் பலன்களை எல்லாம் பார்த்துட்டு நாளைக்கு ராஜ்யம் எப்படி இருக்க போகுது, யுகாயுகங்கள் எப்படி இருக்க போகுது எல்லாம் யோசிச்சுட்டு, இஃப் தே ஃபாலோவே, அதுக்கப்புறம் விழுந்தாங்கன்னா இது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு யாருன்னா திரும்பி போனாங்கன்னா, யாருன்னா பழைய பாவம்ன்ற அந்த கேவலமான அந்த ஒரு சேத்துல போய் விழுந்தாங்கன்னா, எப்படி ஒரு பன்னி சேத்துல போய் திரும்பி விழுதோ அதே மாதிரி, எப்படி ஒரு பன்றி போய் சேத்துல விழுதோ அதே மாதிரி போய் என்ன ஆகுங்க, விழுற மாதிரி ஆகும். எப்படி ஒரு நாய் தான் கக்கனதை திரும்பி சாப்பிடுதோ, பேதர் சொல்றாங்க, திங்க் பண்ணி பாருங்க, இமேஜின் பண்ண முடியுதா, நாய் தான் கக்கனது சாப்பிட்டா எப்படி ஜீர்ணிக்கவே முடியாது. சோ அந்த மாதிரி யாருன்னா போயிட்டாங்கன்னா அவங்களுடைய லாஸ் ஆகாது. பிகாஸ் டு தேர் பிகாஸ் டு தேர் லாஸ் தே ஹேவ் க்ரூசிஃபைட் த சன் ஆஃப் காட் ஆல் ஓவர் அகெயின் அண்ட் சப்ஜெக்டட் ஹிம் டு பப்ளிக் டிஸ்கிரேஸ். அந்த மாதிரி போறது என்ன தெரியுமா, அப்பமா இயேசு கிறிஸ்துவர் நாமளே திரும்பியும் காரி குத்தி, இயேசு கிறிஸ்துவர் நாமளே கேவலப்படுத்தி நாமளே சிலுவையில் அறையிறோம். இயேசு கிறிஸ்து ஏங்க அறையப்பட்டாரு, எதுக்காக அறையப்பட்டாரு, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக தானே அவரை அறியப்பட்டார். பேசிக்காக எடுத்துக்கணும், பேசிக் டெஃபினேஷன் தானே, ஒட்டுமொத்த உலக ஜனங்களுடைய பாவத்துக்காக தானே. அப்போ திரும்பியும் அதே பாவத்துக்காக நம்ம அறியப்பட்டோம். நம்ம கூட மெமோரியல் அப்போ ஒரு பாடம் தான் பார்க்கணும், கசையால் அடித்தது என் காம உணர்ச்சியோ. அப்படின்னா நாம அந்த மாதிரி ஒரு கேவலமான உணர்ச்சி வருதுன்னா என்ன அர்த்தம், நாமளே இயேசு கிறிஸ்துவ கசையால் என்ன பண்றோம், அடிச்சு எடுக்கும். அசுத்த பேச்சுக்கள் பேசி மகிழ்ந்ததால் கசப்பு காடி கொடுத்தாங்களா, அப்படின்னா ஒரு அசுத்தமான பேச்சு வந்தோம்னா ஆண்டவருக்கு கசப்பு காடி என்ன பண்றாங்க, கொடுக்குறோம். பாடுறோம்ல அப்ப ஃபீலிங்ஸோட பாடுறோம்ல மெமோரியல்ல, அப்படியெல்லாம் நம்ம செய்ய போறது இல்ல. புது சிருஷ்டிகள் இப்படி செய்யாது, ஏன்னா தேவனால் பிறந்த எவனும் இப்பேற்பட்ட பாவத்தை என்ன பண்ண மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. ஆனா செஞ்சிட்டாங்கன்னா அவர்களை புதுப்பிக்கிறது கூடாத காரியம், மோசமான நிலைமைக்கு போயிடுவோம், இரண்டாம் மரணம் வரைக்கும் என்ன பண்றது, நம்மள கொண்டு போய் சேர்ந்துரும். இந்த மாதிரி யாருனா இருந்துட்டாங்கன்னா, இந்த மாதிரி யாருனா இருக்கிறாங்கன்னா, யாருன்னா தேவனுடைய பிள்ளைகள் இந்த நிலைமையெல்லாம் அடைஞ்சிட்ட பிறகு இப்படி ஒரு வாழ்க்கைக்குள்ள போனாங்கன்னா, திரும்பி அவங்களுக்கு இனி அவங்க வாழ்க்கையில் என்ன கிடையாதுங்க, நம்பிக்கையே இல்ல. ஏன்னா அவங்களுடைய இருதயம் ஃபுல்லா எது மேல போயிடுச்சு, பாவத்து மேல போயிடுச்சு, அவங்களுடைய சிம்பத்தி ஃபுல்லா பாவத்து மேல போயிட்டதுனால அவர்கள் எல்லோரும் துணிகரமான பாவைகளை என்ன பண்ணிடுறாங்க, மாறிடுறாங்க. சோ அதனால ரீப்ரின்ஸ் 1459 அழகா கொடுத்துருக்காங்க, தெய்வீக ஞானம் என்ன முடிவு பண்ணிருச்சா, யார் யாரெல்லாம் திருந்தவே மாட்டாங்கன்னு தெரிஞ்சிருச்சோ, இதுக்கப்புறம் யார் யாரெல்லாம் தேவனோட இசைவா வரமாட்டாங்கன்னு தெரிஞ்சிருச்சோ அவர்கள் எல்லாம் முற்றிலும் அழிச்சிடணும் அப்படின்றத தெய்வீக ஞானம் என்னமா முடிவு பண்ணிச்சாமா. இப்பேற்பட்ட விஷயத்துக்கு எக்ஸாம்பிள் பழைய ஏற்பாட்டில் நிறைய இருக்கு. இவங்க யாரு கையில தெரியுது, யார் கையில, யாரு, ரெண்டு பேர், அந்நிய அக்னியை கொண்டு வந்தவர்கள் நாதா அபி, ஆசாரியர்கள் தானே. அப்ப ஆசாரியர்கள் செத்து போனாலே இல்லையா நேரில், அப்ப ஆசாரியர்கள் அங்க செத்து போனது காரணம் நினைக்கிறீங்களா, தேவையில்லாம அந்நிய அக்னி என்ன பண்ணிட்டாங்க, உள்ள கொண்டு வந்தது. நாம சபைக்குள்ள இருந்துட்டு உலகத்தினுடைய மைண்ட்ல, உலகத்தினுடைய ஸ்பிரிட்ல ஈடுபட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், எந்த நிலைமைக்கு தெரியுங்களா போயிரும், பலி செலுத்தக்கூடிய ஆசாரியர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையில இருந்து பாவின்ற ஒரு நிலைமைக்குள்ள போய் நமக்குள்ள உருவாக்கப்பட்ட அந்த ஜீவன் செத்துருவாங்க. புது சிருஷ்டி என்ன இருங்க, செத்து போச்சுன்னா என்ன ஆகும், என்ன தெரியுங்களா ஆகும், வேற ஆப்ஷனே இல்லை. ஏன்னா ஆல்ரெடி நம்மளுடைய ஹியூமன் நேச்சர் என்ன பண்ணியாச்சுங்க, பொண்ணாச்சு ஞானஸ்தானத்துல. திரும்பியும் புது சிருஷ்டியை கொண்டுட்டோம்னா விரோதிகளை பச்சிக்கிற அந்த அக்னி மட்டும் தான் நமக்கு மிஞ்சம், பயத்தோட செகண்ட் டேத்தை வந்து நம்ம என்ன பண்ணலாம், எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கலாம்.
சோ என்ன இன்னொரு இடத்துல அழகா சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, யார் யாரெல்லாம் சத்தியத்தினுடைய அறிவு தெளிவா தெரிஞ்சு துணிகரமா அவங்க பாவத்துல சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு தேவன் அவருடைய கிருபையை கொடுக்கறது சரியா இருக்காது, தேவன் அவருடைய இரக்கத்தை காட்டுறது சரியா இருக்காது. எப்பதான் சரியா இருக்கும்? கிருபை இரக்கத்தை வேணாந்தா அவங்க என்ன பண்றாங்க, துணிகரமா போய் பாவத்திற்குள் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா மகிழ்ந்து ஈடுபட்டு அதுல என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா களி கூர்ந்துட்டு இவங்களுக்கு முடிவு இன்னொரு இடத்துல வச்சிருக்க. ஓப்னி பினஹாஸ் எல்லாம் பாருங்க, ஆசாரியர்கள் என்ன பண்ணிருக்காங்க, செத்து போயிருக்காங்க. சோ ஓப்னி பினஹாஸ் செத்து போனது காரணம் என்ன, தேவன் யாருன்னு தெரிஞ்சோம் ஒரு ஒரு ஒர்த்லெஸ்ஸான ஒரு வாழ்க்கையா என்ன பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா வாழ்ந்துருக்காங்க. அங்க எப்படி ஆகாஷ் ராஜா தேவனுடைய பலிப்பெடுத்து அசுத்தம் பண்ணாரோ அதே மாதிரி தேவனுடைய சாக்ரிஃபைஸ் இவங்க என்ன பண்றாங்க, அசுத்தம் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம அங்க வந்த ஆசாரிப்பு கூடாரத்துக்கு அங்க வர ஸ்திரீகளோட பேசித்தம் செய்கிறார்கள் ஆசாரியர்கள். அடுத்து என்ன பண்ணலன்னு பாத்தீங்கன்னா பேச்சை கேட்கல, ஏலி பேச்சும் கேட்கல, தேவன் பேச்சும் கேட்கல. அதனால தேவன் இவங்க என்ன பண்ணாருங்க, கிருபியை காமிச்சாரா, மர்சி காமிச்சாரா, ஐயோ பாவப்பா கொண்டுட்டாரு. அவங்க கதையை முடிச்சிட்டார் தேவன். ஏன், இவர்கள் தான் ஆசாரியர்கள், ஆசாரியர்கள் தெரியுமே, இவர் தான் போய் ஊருக்கு சொல்லணும், ஊருக்கு உபதேசம் பண்றவரே இப்படி இருந்தா என்ன ஆகும், கேள்வி கேட்பார். துன்மார்க்கன் என்னுடைய வசன பேசத்துக்கு உனக்கு என்ன நியாயம்? சோ யோசிச்சு பார்க்கலாம், எப்பேற்பட்ட மோசமான விஷயம், தேவனுடைய பலிப்பீடத்தையே மாத்தி அசுத்தம் பண்றது. அந்த வேலையை பார்த்தாங்க. அன்பான சகோதர சகோதரிகளே, நாம மட்டும் இஸ்ரேல் ஜனங்கள் தட் இஸ் பத்து கோத்திரம் பண்ண அந்த தவறை பண்ணும்னா, கிறிஸ்தவ மண்டலம் பண்ண அந்த தவறை நாம பண்ணோம்னா, அவங்களுக்கு உயிர்த்தெழுதல் இருக்கு. நாளைக்கு அத்தனை பத்து கோத்திரமும் திரும்பி வரப்போறாங்க, நாளைக்கு அத்தனை கிறிஸ்தவ மண்டலமும் உயிர்த்தெழுந்து திரும்பி வரப்போகுது, அத்தனை கிறிஸ்தவ ஜனங்களும். ஆனா நமக்கு என்ன கிடையாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நோ ஹோப். ஆனா தேவனுக்காக ஒரு வாழ்க்கை மட்டும் வாழ்ந்துட்டோம் வச்சுக்கோங்களேன், தேவனுடைய சாயலே என்ன பண்ண கருத்துக்கள், எப்பேற்பட்ட ஒரு அழைப்புக்காக ஓடிட்டு இருக்கோம். அந்த அழைப்பை பார்க்கும்பொழுது தேவனுடைய அந்த மகா மேன்மையான வாக்குத்தத்தங்களை பார்க்கும்பொழுது கம்பேர் கூட பண்ண முடியல. இஸ்ரேல் ஜனங்க செய்த பாவத்தையும் நமக்கும் ஒப்பிட்டு பேசுறதுக்கே என்னவா இருக்கு, அருவறுப்பா இருக்கு. ஆனால் அப்பேற்பட்ட அருவறுப்புக்குள்ள போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்படி போனா எப்பேற்பட்ட நிலைமைக்கு போறதுன்றத நம்ம என்ன பண்ணிக்கலாங்க, மைண்ட்ல வச்சுக்கலாம். அப்ப எப்பேற்பட்ட வாழ்க்கைய நம்ம வாழ்ந்து யோசிக்கலாம். அடுத்து ஓசியா 8:11 என்ன சொல்றாராமா, எப்ராயும் பாவம் செய்வதற்கு ஏதுவாய் பலிப்பீடங்களை என்ன பண்றாங்க, மறுத்து ஒன்னோடு நிறுத்தலையாமா, பெருகப்படினார்கள், அதனால் பலிப்பீடங்களே அவர்கள் பாவம் செய்வதற்கு ஏதுவாகும். அப்படின்னு என்ன அர்த்தம், ஒரு பலிப்பீடம் பத்தாம அநேக பலிப்பீடங்கள் என்ன பண்ணிருக்காங்க, பெருக பண்ணியிருக்கிறார்கள். அப்படின்னா பலிப்பீடத்தை பெருக பண்றதுன்னா என்ன, அதன் மூலம் பாவம் எப்படி அதிகரிச்சு அப்படின்ற ஒரு காரியத்தை தேவன் சித்தமா இருந்தால் நாம் அடுத்த வாரம் தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வாதிப்பார். ஆமா.